யூகேக்கு இந்தியாவிலேருந்து நிறைய பேர் படிக்க வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வராங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வராங்க. அவங்க ஏன் யூகேவை சூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது அவங்க சொல்கிற காரணத்தை வந்து சில குரூப்பாக பிரிக்கலாம். அதை பற்றி இந்த பிள்ளை எதுக்கு யூகேவை படிக்கிறதுக்கு அவங்க செலக்ட் பண்ணாங்க, என்னென்ன காரணத்துக்காக அவங்க யூகேவை படிக்க செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பற்றி வீடியோ பார்ப்போம். வெல்கம் சார், இது சுந்தரையப்பன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ யூகேயில் நிறையா இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டட் காலேஜஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, வேர்ல்டு லெவலில் டாப் டெனில் டாப் ஃபைவ் காலேஜஸ் கூட யூகேயில் இருக்குது. ஸோ இந்த காலேஜஸ்லாம் இருக்கும்போது எப்படி இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறது சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு டைப் எப்படின்னா, அவங்க ஆரம்பத்திலேயே படிக்க டுவெல்த்து முடிக்கும் போதே இல்லை வந்து யூஜி முடிக்கும் போதே அவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்க, நான் வந்து கேம்பிரிட்ஜ் காலேஜ் தான் படிக்கணும், நான் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜ் தான் படிக்கணும், நான் வந்து இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டனில் தான் படிக்கணும், இல்லை சென்ட் ஆண்ட்ரூஸில் தான் படிக்கணும், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இதில் தான் படிக்கணும், இல்லைன்னா லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக் இதில் தான் படிக்கணும்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு ரெப்யூட்டட் ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்க ஒரு எய்ம் வச்சுருப்பாங்க, இதுதான் எனக்கு நான் இங்கே தான் படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஃபைனான்ஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அகாடமிக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் ஸ்காலர்ஷிப்லேயும் வராங்க இந்த காலேஜஸ்க்கு, டாப் ஃபைவ் காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட் இதுலேருந்து டாப் டூவில் இருக்குது, அடுத்தது செயின்ட் ஆண்ட்ரூஸ், அப்புறம் லண்டன் இம்பீரியல் காலேஜ், அப்புறம் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக், இதெல்லாம் வந்து டாப் ஃபைவ்ல இது நிறைய காலேஜஸ் இருக்குது டாப் டெனில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த காலேஜுக்கு படிக்கணும் அவங்க ஆரம்பத்திலே முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க படிப்பாங்க, அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வச்சுப்பாங்க, ஃபைனான்ஷியலாக ப்ரிப்பேராக இருப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து டாப் ஆஃப் த க்ரீம் சொல்லலாம், இவங்க கோர்ஸு ப்ளஸ் அந்த காலேஜ் முடிவு பண்ணிடுவாங்க ஆரம்பத்திலே, அதுக்கேற்ற மாதிரி படிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷனே வந்து இந்த காலேஜ் தான் நான் போகிறேன், அதனால் நான் இதெல்லாம் படித்தாங்கன்னு சொல்லி அது அந்த காலேஜ் எய்ம் பண்ணிவிட்டு படிப்பாங்க. இது ஒரு கேட்டகரி, ரொம்ப டாப் ஆஃப் த க்ரீம் சொல்லலாம். ஸோ அடுத்த செட் ஆஃப் பீப்புள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எனக்கு இந்த கோர்ஸ் தான் நான் படிக்கணும் யூகேயில் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. நான் வந்து எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிக்கணும், பயோடெக்னாலஜி படிக்கணும், இல்லை ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும், பிஎஸ்சி ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும், ஐடி படிக்கணும், சைபர் செக்யூரிட்டி படிக்கணும், இல்லை இந்த மாதிரி அவங்க ஒரு கோர்ஸ் முடிவு பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த கோர்ஸ் தான் நான் வந்து என்னோட அடுத்த கோர்ஸாக இருக்க போகுது, நான் யூஜி முடிச்சிட்டேன் இந்தியாவில், இல்லை பிஜி பண்ண போகிறேன், இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு நான் வந்து யூஜி பண்ண போகிறேன் யூகேலன்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோர்ஸ் தான் அவங்களுக்கு மெயினாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ஸை டிசைட் பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் என்ன யூனிவர்சிட்டியில் காலேஜில் படிக்கலாம் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு அடுத்த செகண்ட் லெவல் ஃபில்டரிங் க்ரைட்டீரியாவாக இருக்கும், யூனிவர்சிட்டி காலேஜ். ஸோ இது அவங்க பார்ப்பாங்க, இது செகண்ட் செட் ஆஃப் பீப்புள். மூணாவது செட் என்னென்னா, இவங்க கோர்ஸ் ப்ளஸ் ரேங்கிங் அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, நான் இந்த கோர்ஸ் படிக்கணும், அதேமாதிரி யூனிவர்சிட்டி ரேங்கிங் என்ன, இதில் ரெண்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க சில பேர் வந்து இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஆனால் சில பேர் நல்லா கன்சிடர் பண்ணி ரிசர்ச் பண்ணுவாங்க. அதாவது கோர்ஸ் ரேங்கிங் என்ன, அதுமாதிரி யூனிவர்சிட்டி ரேங்கிங் என்னன்னு பார்ப்பாங்க. ஸோ கோர்ஸ் ரேங்கிங் என்னென்னா, இந்த கோர்ஸு இந்த ஸ்பெசிஃபிக் காலேஜில் நல்லா சொல்லித்தராங்க, நல்ல ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, ரிசர்ச் லேப்ஸ்லாம் இருக்குது, அது இல்லாமல் அங்கே படிக்கிற பசங்க ஆல்ரெடி நல்ல இடத்துல பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். அதாவது கோர்ஸ் வச்சு ரேங்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது யூனிவர்சிட்டியை வச்சு ரேங்க் பண்ணுறது அடுத்த டைப். அந்த டைப் நான் சொன்ன மாதிரி கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்ஃபோர்ட் இந்தமாரி காலேஜெல்லாம் வந்துடும். ஸோ சில பேர் ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ் பார்ப்பாங்க. ஓகே, நான் வந்து இந்த கோர்ஸ் ரேங்கிங்கில் இந்த காலேஜ் தான் டாப்பில் இருக்குது, ஆனால் அந்த காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் ரொம்ப கீழே இருக்கும். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் டாப்பில் இருக்க காலேஜில் எல்லா கோர்ஸுமே வந்து உங்களுக்கு டாப்பில் இருக்காது, அது கண்டிப்பாக அதுமாரி தான் எல்லா காலேஜும். இப்போ இங்கே யூகேயில் பொறுத்த வரைக்கும் டாப் டென் காலேஜில் இருக்கிற கோர்ஸ் எல்லாமே வந்து டாப் கோர்சஸாக இருக்காது, சில கோர்சஸ் மேலிங்கிலையும் இருக்கும். ஸோ அதையும் சில பேர் வந்து பேலன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, நான் வந்து ட்ரேட் ஆஃப் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து டாப் கோர்ஸ் வேணுமா, இல்லை டாப் ரேங்கிங் வேணுமா, யூனிவர்சிட்டி ரேங்கிங் வேணுமா, அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. அதுவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது சூஸ் பண்ணுறதுக்கு, என்ன எந்த இடத்துக்கு போகலாம், எந்த காலேஜை ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் பேலன்ஸ் பார்க்குறாங்க. காலேஜஸ் கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு யூகேயில் வருஷம் த டைம்ஸ் அந்த அப்படிங்கிற ஒரு மேகசீனும் பேப்பர் நியூஸ் பேப்பரும் த கார்டியன்கிற நியூஸ் பேப்பர் அவங்க வந்து ரேங்கிங் லிஸ்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் லிஸ்ட்னு போடுறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். இந்த யூனிவர்சிட்டி ரேங்கிங் லிஸ்ட் இந்த ரெண்டு பேப்பரும் நியூஸ் பேப்பரும் வருஷம் வருஷம் மாற்றிட்டே இருப்பாங்க. ரேங்கிங் போன வருஷம் என்ன ரேங்கிங், இந்த வருஷம் என்ன ரேங்கிங், என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் அவங்க ரேங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. த கார்டியன் அப்புறம் த டைம்ஸ் யூனிவர்சிட்டி ரேங்கிங் கைடு இருக்குது, அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இந்த மூணு கேட்டகரி இல்லாமல் சில அடுத்த சில கேட்டகரி பீப்புள் எப்படி
எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, எனக்கு வந்து நான் சூஸ் பண்ணுற காலேஜ் எனக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங்கில் கம்மியாக இருக்கணும். அந்த இடம் எங்கே இருக்குது எனக்கு? ஸோ லண்டனில் சூஸ் பண்ணனா காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணணும், அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு செலவு அதெல்லாம் கூட சில விதத்தில் அதிகமாக இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் லண்டன், அவே ஃப்ரம் லண்டன் நீங்கள் சூஸ் காலேஜஸில் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிங்கன்னா, அங்கே சில காலேஜஸில் எப்போதும் லண்டனோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவே இன்னும் தள்ளி போனீங்கன்னா, இந்த நார்த் ஆஃப் இங்கிலாண்டெலாம் போனீங்கன்னா, டீ சைடு, நார்த்ஹாம்ப்டன், லெஸ்டர்லாம் இங்கெல்லாம் போனீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங், அக்காமடேஷன், ஃபுட்டு எக்ஸ்பென்ஸ், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ இதை கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க யூனிவர்சிட்டி காலேஜ் எங்கே இருக்கணும். ஏன்னா என்னோட ஹோல் பட்ஜெட்டே தான், என் பட்ஜெட் வந்து என் படிப்புக்கு கிட்டத்தட்ட நான் வந்து வருஷத்துக்கு 10,000 pounds ஃபீஸு, ப்ளஸ் அதுக்கு மேலே மாதம் மாதம் ஒரு 700 pounds, 800 pounds கிட்ட நான் வந்து லிவிங் எக்ஸ்பென்ஸ் பார்க்குறேன், அக்கமடேஷனே சேர்த்து, டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து, சாப்பாடோட சேர்த்து எதிர்பார்க்குறேன். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த ஊரை பார்த்து அந்த ஊர் பக்கத்தில் என்ன காலேஜ், என்ன யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது அப்படின்னு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அவே ஃப்ரம் லண்டன் தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் கிடைக்கும். கீழே அவே ஃப்ரம் லண்டன்னா சவுத் ஈஸ்ட்டில் எல்லா காலேஜஸும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு, மாதத்துக்கு 100 pounds டிஃப்ரென்ஸ் தான் வரும். நீங்கள் வந்து சரே இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் லண்டன், கிரீன்விச்சு, இல்லை லண்டன் இம்பீரியல் காலேஜ், அப்புறம் போர்ட்ஸ் மவுத்து, சவுத்ஹாம்ப்டன், இந்த மாதிரி எஸ்எக்ஸ், இந்த மாதிரி காலேஜெலாம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 100 pounds டிஃப்ரென்ஸ் தான் காஸ்ட் ஆஃப் லிவிங் குறையும். அடுத்த செட் ஆஃப் கண்டிஷன் என்ன சில பேர் சொன்னாங்கன்னா, அவங்க வந்து இந்த காலேஜ், நான் சூஸ் பண்ணுற காலேஜ் டைவர்ஸாக இருக்கா, டைவர்ஸ் மீன்ஸ் நிறையா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்களே, ஐ ஆம் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. நான் போய் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் காலேஜ் அப்படின்னா என்ன சொல்கிறது, அங்கே லோக்கல் பீப்புள் நிறையா இருக்கிற காலேஜில் ஜாயின் பண்ணனா எனக்கு எந்த அளவுக்கு அங்கே டைவர்சிட்டி கிடைக்கும், நான் வந்து எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட பழகுவாங்களா, இல்லை நான் அவங்ககிட்ட பழக முடியுமா, இல்லை நான் வந்து யூகேக்கு போய் தான் ஃபஸ்ட் டைம் வரேன், என்னால் அவங்க கூட மிங்கிள் ஆக முடியுமா, சில பேருக்கு அந்த டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் நிறைய இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்களோ அங்கே போய் ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து மல்டிபிள் கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள், இவங்க மாதிரியே ஒரு பீப்புள் வரதுனால அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுக்கோ இல்லை பழகிறதுக்கோ அவங்களுக்கு இதே மாதிரி பசங்க தான் அந்த பக்கமும் இருப்பாங்க. ஸோ அவங்க ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுவே லோக்கல் பீப்புள் நிறைய போகிற காலேஜ் சில பேர் சூஸ் பண்ணாங்கன்னா அங்கே போய் ஜெல்லாகிறதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் ஷையாக கொஞ்சம் தயக்கமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரும்போது அவங்க இந்த மாதிரி காலேஜாக சூஸ் பண்ணுறாங்க. ஏதாவது மோர் டைவர்ஸ் காலேஜஸ் அவங்க கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஒரு யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட ஒரு 100 countriesலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிப்பாங்க. அப்போ லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 20% 30% தான், மற்ற எல்லாமே வந்து அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அங்கே உங்களுக்கு டைவர்சிட்டி இருக்கும், கம்ஃபர்டபுள் சில பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சில பேர் காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில காரணம்லாம் இருக்குது காலேஜ் சூஸ் பண்ண, சில பேர் ஸ்பெஷலைஸ் காரணம் சொல்கிறாங்க, நான் வந்து பொல்யூஷன் ஃப்ரீயான ஊரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் எதிர்பார்க்குறாங்க. அப்போ லண்டனை விட்டு நீங்கள் வெளில தான் போயாகணும், ஏன்னா லண்டன் தான் உங்களுக்கு யூகேலே மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டின்னு சொல்லலாம், அவ்வளோ கன்ஜஷனான ஏரியா, ப்ளஸ் டிராஃபிக் அதிகம், அதனால் பொல்யூஷன் நிறையா இருக்கும். சில பேர் ப்ரீ ஹிஸ்டரி கிடையாது, மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அவங்க இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணுறது தவிர்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆஸ்மா இல்லை ப்ரீத்திங் ப்ராப்ளம் இந்த மாதிரி ட்ரபுள்லாம் இருந்துச்சுன்னா அவங்க லண்டன் ஏரியா சூஸ் பண்ணலாம். சில பேர் என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா, எனக்கு காலேஜ் கேம்பஸ் ரொம்ப பெருசாக இருக்கணும், ரொம்ப க்ரீனரியாக இருக்கணும், ரொம்ப பெரிய கேம்பஸாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் காலேஜ் மாரி. அது இல்லாமல் நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஒரு தெரு தாண்டினா இன்னொரு கேம்பஸ் வந்துடும், இன்னொரு தெரு தாண்டி போனீங்கன்னா அடுத்த ரோடை க்ராஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது ஒரு டிபார்ட்மெண்ட், அடுத்த ரோடை க்ராஸ் பண்ணி அடுத்த டிபார்ட்மெண்ட். சில காலேஜஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் சில காலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் ஒரு டிபார்ட்மெண்ட், அடுத்த தெருவில் ஒரு டிபார்ட்மெண்ட், அடுத்த தெருவில் நடுவில் பஸ்ஸு கார்லாம் போயிட்டுருக்கும். அந்த மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி காம்பஸ் கேம்பஸ் யூனிவர்சிட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செட்டப்லையும் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஓல்டு, வெரி வெரி ஓல்டு, மோர் தேன் 200 இயர்ஸ் ஓல்டு காலேஜஸ் அதெல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த காலேஜெலாம் வந்து அந்த காலேஜை சுற்றி தான் ஊரே டெவலப் ஆகிருக்கும்போது அந்த அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த. அதுவே நீங்கள் சவுத் ஈஸ்ட் போர்ட்ஸ் மவுத்து எங்கெல்லாம் போனீங்கன்னா காலேஜ் ரொம்ப பெரிய கேம்பஸாக இருக்கும். சில பேர் என்ன சொன்னாங்க, நான் வந்து எனக்கு பியூர் ஏர் வேணும், பியூர் ஏர் கிடையாது, எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல காற்று வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீசைடு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சூஸ் பண்ணேன். போர்ட்ஸ் மவுத்து ஒன்று இருக்குது, சவுத்ஹாம்ப்டன் இருக்குது, இதெல்லாம் வந்து சீசைடு யூனிவர்சிட்டி. அங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீச் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய காற்று வரும், நல்ல காற்று ஈவினிங் டைமில் வரும், அதுமாரி நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. இன்னொரு காரணம் அவங்க என்ன சொல்லுவாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து ஃபீஸ் பார்க்குறேன், ஃபீஸ் தான் எனக்கு முக்கியம், என்னோட பட்ஜெட் இவ்வளோ தாங்க, இதுக்கு மேலே என்ன ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் இவ்வளோ தான் சம்பாரிச்சிருக்கேன், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு வச்சுருக்கேன், இல்லை எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ செலவு பண்ண முடியும், இல்லை எனக்கு இவ்வளோ தான் நான் ஸ்டடி லோன் வாங்கிட்டு வரேன், இதுக்குள்ளே தான் நான் வந்து காலேஜ் பார்க்கணும் போது அந்த க்ரைட்டீரியாவில் நிறைய பேர் பார்க்க வராங்க, காலேஜ் சேர்றாங்க. ஓகே, எந்த காலேஜில் என்னோடய பட்ஜெட்டுக்கு நான் கேட்குற அளவுக்கு கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்களும் சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து நான் யூகேயில் ஒரு கோர்ஸ் பண்ணணும்,
அந்த கோர்ஸ்க்கு என்னால் இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும், அந்த கோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த அந்த கம்மியான கோர்ஸு கொடுக்குற காலேஜ் எங்கே இருக்குது. நான் போட்டிருக்கேன் வீடியோவில், லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து இங்கே ஃபீஸ் வந்து மினிமம் ஸ்டூடெண்ட் ஃபீஸ் வந்து 1 இயருக்கு 9,250 pounds, அதாவது 9,250 pound வந்து ஒரு வருஷம் ஃபீஸ் இங்கே லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே. ஸோ ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அது அந்த லெவல் இல்லை அதுக்கு மேலே தான் இருக்கும். இந்த லெவலுக்கு இதோட கீழே கொடுக்குற காலேஜ் இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஃபீஸோட கொஞ்சம் அதிகமாக தான் இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு அக்கமடேஷன் ஃபீஸ் அதெல்லாம் வரும். லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து ஹாஸ்டலில் தங்கி காலேஜை கொண்டு தங்கி படிக்கவும் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கே லோக்கல் கவர்மெண்ட் வந்து யூகே கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்டடி லோன் கொடுக்குறாங்க. அவங்க படித்து முடிச்சுட்டு அந்த கடனை வந்து அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் கட்டணுங்கிற கண்டிஷன்லாம் நிறையா இருக்குது. ஸோ நிறைய பேர் கடன் வாங்கி படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு 10 வருஷம் 15 வருஷம் கூட கழிச்சு கட்டலாம். ஃபீஸை வச்சு எனக்கு இந்த பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டில் நான் யூகேயில் ஒரு கோர்ஸ் பண்ணணுங்கிற அப்படியும் வராங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் படிச்சுட்டு இருக்கும்போதே வேலைக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணி நான் வந்து அந்த ஃபீஸை அடைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் சூஸ் பண்ணுறாங்க காலேஜ். அவங்க சூஸ் பண்ணுற என்ன இடம் என்னென்னா, அவங்க எங்கே வந்து பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணுறாங்க. லண்டன் சவுத் ஈஸ்ட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கிடைக்கும், பார்ட் டைம் ஜாப்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்காங்க. அது நீங்கள் சூஸ் பண்ணுற இடமும் பொறுத்து இருக்குது. அப்புறம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பார்ட் டைம் ஜாப்ஸ் எப்படி வாங்குறதுன்னு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் எந்தெந்த செக்டாரில் உங்களுக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன கேட்டகரியில் தான் நிறைய பேர் வந்து யூகேயில் காலேஜஸ் செலக்ட் பண்ணுறாங்க, யூகேயில் காலேஜஸ் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூகேயில் வந்து படிக்கணும்னு நினைக்கிறோம், எந்த டைப் ஆஃப் வேலை நீங்கள் காலேஜஸ்ஸாக இல்லை யூனிவர்சிட்டிஸாக இல்லை கோர்ஸை சூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.